அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தற்போது முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமிக்க மாதங்களாக கூறப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தில் 9வது 10வது நாட்களில் ஆசுரா தாசுவா என்று இரண்டு நோன்புகள் இருக்கின்றன. அந்த நோன்புகளை நாங்கள் நோட்கணும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இதுக்கு அடிப்படையான காரணமாக இஸ்லாம் சொன்னது என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சமுதாயமும் ஃபிரௌனுடைய அந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கடல் கடக்கச் செய்து அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றியதற்காக யூதர்கள் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் அந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடினார்கள். அந்த காரணத்தில் அவங்க நோன்பும் நோற்றார்கள். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உரிமையுள்ளவர்கள் என்ற வகையில் நாங்களும் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் நோன்பு நோட்கணும் என்பது தான் இதனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் ஆசுராவை எதுக்காக கொண்டாடுறோம் என்ற பேரில் அந்த நோக்கமே அறியாமல் பலவிதமான காரணங்களை முன்வைத்து ஆசுரா தினத்தில் நோன்பு நோட்கக்கூடிய ஒரு நிலைக்கு முஸ்லீம் சமூகம் இருக்கிறது. எந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆசுரானால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுவாங்க. அதே போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வானத்தில் உயர்த்தி அப்படி சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அனுப்பிட்டான், திரும்ப வந்து சொர்க்கத்திலேருந்து வெளியாக்கல், அப்படியே சொர்க்கத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று இவங்கெல்லாம் ஒரு கட்டுக்கதை ஒன்று உருவாக்கி அதை நம்பி இதுக்காகத்தான் அந்த ஆசுரானால தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்று சொல்கிறாங்க. அதே போன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆசுரா நாள். அது போன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஹலீலாக்கினதும் இந்த நாளில் தான். நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு நோவின செஞ்சாங்களே, தண்டனையை கொடுத்தாங்களே, அதுவும் இந்த நாள் தான் என்று சொல்கிறாங்க. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்ததாக குர்ஆன் சொல்லுது, அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள் இதுதான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்த நாள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர்கள் அலைந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்ட நாள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றிலிருந்து வெளியெடுத்து பாதுகாத்த நாள் என்று நபிமார்கள வரலாறுல என்னென்னலாம் வரலாற்று குறிப்புகள் நடந்திருக்குதோ, முக்கியமான கண்டென்ட் எல்லாம் எது நடந்திருக்குதோ அதெல்லாம் இந்த நாளில் நடந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. சொல்றாங்க இந்த கருத்தெல்லாம் யாரு சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? மெய்நிலை கண்ட ஞானி மாநபியின் திருப்பேரர் ஹைசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இதை அவங்களுக்கு சொல்லி தர்றாங்களா. அவர் யாரு? அல்லாவா? அல்லாவுடைய தூதரா? அவர் ரசூலோட காலத்தில் வாழ்ந்தவரா? அவர் சொன்னால் அது நமக்கு மார்க்கமாகுமா? ஆகாது. இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாகவே இவங்க சில கதைகளை போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தஆலா விண்ணையும் மண்ணையும் மலைகளையும் கடல்களையும் கோள்களையும் அரிசையும் பல விஷயங்களை படைச்ச நாள் தான் இந்த ஆசுரா நாள். உலகத்தை அழிக்க போகிற நாளும் ஆசுரா நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச நாள் ஆசுரா நாள் தான் என்று பலவிதமான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இதெல்லாம் முக்கிய நிகழ்வுகளாக சொல்லப்படுமோ அது எல்லாத்தையும் தூக்கி ஆசுரா நாளில் போட்டு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளுக்காக வேண்டி நாங்கள் வந்து கவலையை அனுஷ்டிக்கணும், அந்த கவலையை அனுஷ்டிப்பதற்காகத்தான் ஆசுரா தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த நாளில் முஹர்ரம் 10ல தான் அவங்க படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவலை வச்சிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் கவலையை வெளிப்படுத்துறதுக்கு ஆசுராவை கொண்டாடுறோம் என்று ஷியாக்கள் எதை கருத்தாக சொல்கிறாங்களோ அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவங்களும் சொல்வதை பார்க்கிறோம். இதுக்காக ஆசுரா தினமாண்டு கேட்டால் இதுக்காக கிடையவே கிடையாது. இந்த நோக்கங்களுக்காக வேண்டி நீங்கள் ஆசுரா நாளில் நோன்பு பிடிச்சா அதனுடைய முழுமையான ஃபாயிதாவை நீங்கள் அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க. ஆசுரா எதுக்காக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆசுராவை ரெண்டு கட்டங்களில் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. ஆசுரா நோன்பு மக்கால காபத்துள்ளால அவங்க திரைச்சீல இருக்குதே காபத்துள்ளாட திரை, அந்த திரை மாற்றக்கூடிய நாளாக முஹர்ரம் 10ஆம் தேதியை வச்சிருந்தாங்க மக்கால. அந்த நாளில் மக்காவாசிகள் என்ன செய்வாங்க? முஸ்லீம்கள் அல்ல, மக்காவாசிகள் நோன்பு நோக்கிற ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க. அதில் காபத்துள்ளாக்குரிய அந்த கண்ணியத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆசுரா நோன்பு பிடிச்சதாக ஒரு செய்தி வருது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வர்றாங்க. மதீனாக்கு வர்ற நேரத்தில் யூதர்கள் எல்லாம் ஆசுரா நாள புனிதமாக கருதி பெருநாளாக கருதி நோன்பு நோற்று கொண்டாடுறதை பார்க்குறாங்க.
அப்ப இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க கேட்ட நேரத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சகாக்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் என்பதனாலதான் நாங்க இதுக்கு கண்ணியத்தை கொடுக்கறோம் என்று அவங்க சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் தான் அதிகமாக உரிமை கொண்டாட கூடியவர்கள், எனவே ஃபஸூமுஹு அந்தும், நீங்களும் அந்த நாள் நோம்பு நோற்று கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட சகாக்களும் பாதுகாக்கப்பட்ட நாள் என்பதனாலே ஆசுரா நாளுக்கு நாங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக நோம்பு நோட்கலாம். இந்த ரெண்டு காரணம் மட்டும்தான் நோம்பு நோட்கிறதுக்காக வருது, வேற எந்த காரணமும் வரல. இது அல்லாத வேறு நோக்கங்களை வச்சு நாங்க என்ன செய்ய முடியாது, நோம்பு நோட்க முடியாது. மக்கா விஷயத்துல கூட அது காஃபிர்கள் செஞ்ச வேலை, ஜாஹிலியா கால மக்கள் செஞ்ச வேலை, அதுக்கு கூட மார்க்க சாயல் பூச முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால எதை மார்க்க காரணமா சொன்னாங்களோ அது மட்டும்தான் ஆசுராக்கு காரணமாக வந்து நிற்கும். எனவே முஹர்ரம் 9-10 ஆகிய இரண்டு நாட்கள்ல நாங்க நோம்பு நோட்கணும். உண்மையிலே ஆசுரா என்பது முஹர்ரம் 10 தான், 10வது நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்படுறாங்க முஹர்ரம் 10ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன சொல்றாங்க, 9ல நோம்பு நோட்க சொல்றாங்க. நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9ல நோட்பேன் என்றாங்க. அப்போ 9 என்பது யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக நாங்கள் நோம்பு நோட்கிறது. 10வது தான் ஆசுரா நாள், அதுலதான் நோம்பு நோட்பது சுன்னத்து. 9ல எதுக்காக நோட்கிறோம் என்றா, யூதர்களுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் என்றதுக்காக 9ஐயும் சேர்த்து நாங்க என்ன செய்யணும், நோன்பு நோட்கணும். அப்போ 9-10 ஆசுரா நாள்ல நோன்பு என்பது இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அது ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்துல முக்கியத்துவமானது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக நபி தோழர்கள் எல்லாம் இந்த ஆசுரா நோன்பு தான் கடமையான நோன்பு மாதிரி செஞ்சு வந்தாங்க. ரமலான் கடமையான பிறகு ஆசுரா நோன்பு என்பது விரும்பினா நோட்டுக்கொள்ளுங்க, விரும்பாட்டி விட்டுருங்க என்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. எனவே இதை நாங்கள் என்ன செய்யணும், நோன்பு நோற்று கொள்ள வேண்டும். இந்த நோன்பு நாங்கள் நோட்டுறோம் என்றா கடந்த ஆண்டு நாங்கள் செய்த பாவத்துக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருப்பதனால, இதில் நிறைய நன்மைகள் இருப்பதனால இந்த நோன்பை நாங்கள் நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த வருடத்தில் முஹர்ரம் தலைப்பிறை தென்படலை. தென்படாத காரணத்தினால துல்ஹஜ் மாசத்தை 30 பூர்த்தி செஞ்சு ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து தான் முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கிறது அறிவித்தாங்க. அந்த வகையில் முஹர்ரம் 9-10 என்பது ஜூலை 16-17 செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் தான் தாசுவாவும் ஆசுராவும் வருகிறது. அந்த நாட்களில் இரண்டு நோன்புகளை நாங்கள் என்ன செய்யணும், நோற்று அந்த அல்லாவிடத்தில் நாம் பெறக்கூடிய நன்மதிப்புகளையும் நன்மைகளையும் அதிகம் அதிகம் நாங்கள் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே வலியுறுத்தப்பட்ட இந்த நோன்புகளை நீங்கள் அனைவரும் நோட்குமாறு, உங்களால் சக்தி பெற்றவர்கள் கடமை கிடையாது, சக்தி பெற்றவர்கள் நோட்குமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.